உலக நாடுகள் இப்போது தங்கள் இராணுவத்தில் ஆளில்லா விமானங்கள் ஆகிய ட்ரோன்களை இணைத்து வருகின்றன. அருகில் இருக்கும் குறிப்பிட்ட எதிரிகளின் நிலையை துல்லியமாக தாக்கவும் உளவு பணிகளில் ஈடுபடவும் மிகச்சிறிய இந்த விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சமீபத்தில் அஜர்பைஜான் ஆர்மேனியாவுக்கும் இடையே நடந்த சண்டையில் இரு நாடுகளும் ட்ரோன் விமானங்கள் மூலமே போரை நடத்தின. இதில் இந்த விமானங்கள் மேற்கொண்ட சாகச தாக்குதல்கள் உலக நாடுகளை கவர்ந்தன. அதிலிருந்து பல நாடுகள் எல்லையோர பகுதிகளில் இந்த ரக விமானங்களை களமிறக்கி வருகின்றன. குறிப்பாக சீனா இந்தியாவை குறிவைத்து ஏராளமான ட்ரோன்களை தயாரித்து வருகிறது. அதுதான் தயாரித்த ட்ரோன்களை பாகிஸ்தானுக்கு கொடுக்கிறது. முன்பு நவீன துப்பாக்கிகளை மட்டுமே பயன்படுத்தி வந்த பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகள் கூட இப்போது விலை மலிவான ட்ரோன்களை வைத்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. சமீபத்தில் காஷ்மீர் எல்லைப் பகுதிகளிலும் ராஜஸ்தான் எல்லைப் பகுதிகளிலும் எதிரிகளின் ட்ரோன் நடமாட்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. தாக்குதலுக்காக அவர்கள் அனுப்பிய ட்ரோன்கள் கையும் களவுமாக சிக்கின. இந்நிலையில் கடுமையான புவியியல் சூழல்களை கொண்ட சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் அதிநவீன சக்தி வாய்ந்த ட்ரோன்களை பயன்படுத்த இந்திய ராணுவம் முடிவு செய்திருக்கிறது. இன்று உலகில் சக்தி வாய்ந்த நவீன ட்ரோன்களாக அமெரிக்கா தயாரிக்கும் பிரிடேட்டர் ட்ரோன்கள் உள்ளன. இவற்றை வாங்க ராணுவம் விருப்பம் தெரிவித்தது. இதனையடுத்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு சாதனங்களுக்கான கொள்முதல் குழு அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட பிரிடேட்டர் ட்ரோன்களை வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதற்கான ஒப்பந்தத்திற்கு சென்று வியாழக்கிழமை ஒப்புதல் அளித்தது. பிரிடேட்டர் ட்ரோன்களை வேட்டைக்காரர்கள் என்ற பெயரிலும் அழைக்கிறார்கள். இந்த ட்ரோன்களை அமெரிக்க ராணுவத்தினர் ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிராக போரில் உலகில் பல பகுதிகளில் பயன்படுத்தி ஏராளமான பயங்கரவாதிகளை குறிவைத்து வேட்டையாடினர். இதேபோல அமெரிக்க ராணுவம் ஆப்கானிஸ்தானில் தங்கியிருந்த போது அங்குள்ள பயங்கரவாத அமைப்புகள் மீது ட்ரோன்களை கொண்டு துல்லியமாக தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல்களில் இவை வெற்றிகரமாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் பிரிடேட்டர் ட்ரோன்கள் அதிக உயரத்தில் ஆயுதங்களை தாங்கி பறந்து சென்று எதிரி இலக்குகளை குறிவைத்து துல்லியமாக தாக்கும். நாட்டின் எல்லைகள் மற்றும் கடல் பகுதிகளில் நீண்ட தூரம் கண்காணிப்பதற்கும் இந்த ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. இந்திய கடற்படை அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்து இந்த ட்ரோன்களை விரைவில் வாங்க உள்ளது. இதில் 15 ட்ரோன்கள் கடற்பகுதிகளை கண்காணிக்க பயன்படுத்தப்பட உள்ளன. அதே சமயம் ட்ரோன்கள் இந்தியாவின் முப்படைகளுக்கும் தேவை என்றும் எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்புக்காக இவை அதிக அளவில் இனி பயன்படுத்தக்கூடும் என்றும் செய்திகள் கூறுகின்றன. பிரிடேட்டர் ட்ரோன்களில் மிகவும் சக்தி வாய்ந்த நவீன ட்ரோன்களாக அமெரிக்காவின் MQ-9B சி கார்டியன் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது அமெரிக்காவின் ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது. கடற்பகுதிகளில் எதிரிகளின் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மிக உயரமான தொலைவில் பறந்து கொண்டே குறிப்பிட்ட கடற்பரப்புகளின் மீது இது துல்லியமாக தாக்கும். அதிக எடையுடன் கூடிய குண்டுகளை சுமந்து கொண்டு உச்சிவானில் நீண்ட நேரம் பறக்கும் இந்த ட்ரோன்கள் மிகப்பெரிய கப்பல்களை கூட அழிக்கும் வல்லமை உள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது இந்தியா அமெரிக்காவிலிருந்து வாடகை அடிப்படையில் 2 வேட்டையாடும் ட்ரோன்களை பெற்று கடற்படை மூலம் இயக்குகிறது. அவை இந்து மகா சமுத்திர பகுதிகளில் எதிரிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்க கடற்படைக்கு உதவுகின்றன. இந்த வகை ட்ரோன்களை வாங்க 2 ஆண்டுகளுக்கு முன்பே கடற்படை விருப்பம் தெரிவித்தது. ஆனால் இடையே நமக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்புகளும் உண்டாகின. ஆனால் உன்னை விட்டால் நான் இல்லை, என்னை விட்டால் நீ இல்லை என்ற கதியாக இப்போது 2 நாடுகளும் பழையனவற்றை மறந்து முந்தைய உறவுகளை புதுப்பிக்க முன்வந்துள்ளன. இதற்காகவே வரும் 21ஆம் தேதி நம் பிரதமர் மோடி அமெரிக்கா செல்கிறார். அங்கு அவருக்கு இதற்கு முன் இல்லாத அளவிற்கு விருந்து உட்பட உபசரிப்புகளுக்கு அமெரிக்க அரசு தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடியின் இந்த பயணம் வரலாற்று ரீதியான முக்கிய பயணம் என்றும் அமெரிக்காவுடன் விலை மதிக்க முடியாத அதிநவீன தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் குறித்த ஒப்பந்தங்கள் இம்முறை கையெழுத்தாகும் என்றும் இருதரப்பு அரசு செய்திகளும் கூறுகின்றன. பிரதமர் மோடியின் இந்த பயணத்தின் போதுதான் பிரிடேட்டர் ட்ரோன்கள் வாங்குவதற்கான இறுதி ஒப்பந்தமும் கையெழுத்தாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த ரக விமானங்களை அமெரிக்க நுட்பத்துடன் இந்தியாவிலேயே செய்யும் ஆர்வத்தையும் நமது இந்திய அரசு வெளிப்படுத்தியுள்ளது. இதற்கு வெள்ளை மாளிகையும் குறிப்பாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகனும் ஆர்வத்துடன் கிரீன் சிக்னல் அளித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன.